ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள வச்சுட்டு இந்த வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீத்து கூட வாங்கி போட வருமானம் இல்லை. என்ன மூணு குத்துறது கஷ்டமான டெய்லியும் அண்ணனை குத்துறாரு எப்படி? அவருக்கு தான் தெரியுமா அந்த தொழில். பரம்பரையா செஞ்சவரு. இப்போ பரம்பரையா வர்றதா அது? ஆ, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தீங்கன்னா அம்மாட்ட ஒரு சாய் வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க தொடர்ந்து வீட்டில் வந்து இருக்கலாம். அம்மா எங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா லேட்டா வரதுக்குள்ள. சரி, ஆளுக்கு ஒரு சாய் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து இந்த கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள், அரிசி, காய்கறி, பாய், தலைகாணி, பெட்ஷீட், பாத்திரம், இது எல்லாமே வாங்கி கொடுக்க போகிறோம். இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காயத்ரி. இவங்க குடும்பம் தான் வந்து இன்றைக்கி இந்த கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு அவங்க பிள்ளைங்க பாருங்கள், ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்காரங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க மூணு பேர் தான் வந்து இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் இவ்வளோ பொருளும் வாங்கி கொடுத்து இவங்களுக்கு வந்து அழகான வீடும் கட்டி கொடுக்குறாங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அமெரிக்காவை சேர்ந்த உதயகுமார் காயத்ரி இவங்க குடும்பம் வந்து ஒரு 20 வீட்டுக்கு மேல வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து மாசம் மாசம் வந்து ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் வந்து நீண்ட ஆயில கொடுத்து உடலுக்கு சத்திய கொடுத்து இன்னும் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற நிறைய மக்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து கடவுளை வேண்டுகிறோம். ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீத்து கூட வாங்கி போட வருமானம் இல்லை. இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு உதயகுமார் காயத்ரி செஞ்ச உதவிக்கு உயிர்வுல வரையும் மறக்க மாட்டோம். தங்கச்சி, இப்போ இந்த வீட்டில் தான் வச்சுட்டு இருக்கேன். வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் நவரமாக பார்ப்போம். தங்கச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிறகு தங்கச்சி. இதுக்குள்ளே பிள்ளைகள போட்டு எப்படி படுக்க முடியும் பாருங்க. இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்களாம் வீட்டுக்காரு ஒருத்தர் இல்லனாலே எல்லா குடும்பத்திலயும் பாத்திரம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் ரேஷன் கார்டு இதெல்லாம் பத்திரமா எடுத்துட்டு வந்துருங்க. பிரிக்கிற போய் எல்லாம் குப்பையோட போயிரும். எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. போய் எடுத்துட்டு வாங்க, நாங்க பிரிச்சுட்டு கட்டுறோம். போங்க. அப்பா எத்தனை படிக்கிறீங்க? நீமா மம்முட்டி இருந்தா கொடுங்கம்மா. பாட்டி விடுங்க. அந்த காலை அந்த காலை பெரிய காலை மேற்கு உள்ள காலை தள்ளுங்க. அப்படியே இன்னொரு பாட்டி இன்னொரு பாட்டி மடக்கி விடுங்க. வீட்டுக்காரங்க வந்து கம்புல ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. காலெல்லாம் போட்டாச்சு, அடுத்தது வலை போட்டு கட்டிட்டு இருக்கோம். கருங்கல் கால் போட்டு வழக்கம் பழம் போட்டு எல்லாம் கட்டிட்டாங்க. இப்ப மோட்டு மரம் கட்ட போறாங்க.
ஆணியை போட்டுக்கிட்டு கயிறு போட்டு கட்டணும். பழையெல்லாம் போட்டாச்சு, எடுத்து மோட்டு மரம் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த கம்பெனி தள்ளி புரியா அடிங்க, டக்குன்னு அடிச்சிங்க, ஆணி வரைஞ்சிட்டு தான் போ. அடுத்து மரம்லாம் போட்டு தச்சாச்சு, அடுத்து வரிக்கி கட்டிட்டு இருக்கோம். மரம்லாம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க, சுத்திட்டு போட போறோம். ஒரு பக்கம் சீட்டு போட்டு முடிச்சாச்சு, அடுத்த பக்கம் போட்டு கீச்செல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப நாசம் பிடிச்சிருக்கோம். நத்தா மோடு குத்துறதுக்கு குத்தி குத்தியே குத்தி தச்சிக்கிட்டு இருக்காரு. எந்த தானா? நாயாண்டி தான். இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, இப்ப மோடு குத்திக்கிட்டு இருக்கிறான். மாயாண்டி மோடு முட்டியாத்தான் தான். குத்துறதுக்கு ஆள் இல்ல, அவரு தான் குத்துவாரு. என்ன மோடு குத்துறது கஷ்டமான டெய்லி அண்ணனை குத்துறாரு. எப்படி அவருக்குதான் தெரியுமா அந்த தொழில்? பரம்பரையா வர்றதா அது? மோடெல்லாம் குத்தி முடிச்சாச்சு, இப்ப தார்படை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாயாட்டியா தான் போடுறாரு. வயசுல மூத்தவரு, அவர் பேர் சொல்லக்கூடாதுன்னு தானே நாங்க. தார் பையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, இப்ப வந்து வேப்பில வச்சு தண்ணி ஊத்த போறாங்க. அண்ணா அண்ணா யாரு ஊத்துறது இன்னைக்கு? இன்னைக்கு பெரிய அண்ணா. பெரிய அண்ணா 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 மாயண்டி அண்ணா ஊத்துறாரு. அண்ணானா அத்தானா? அத்தான சொல்லுங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ள போய் பாக்கலாம். வீட்டுக்குள்ளி பாத்து வந்துருமா? இந்த கரைய மண்ணுக்கு ஏத்த கள்ள தம்பி கருங்கல்ல போட்டிருக்கோம். 50 வருஷம் ஆனாலும் இதை என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா. இப்ப வீட்டை சாத்திட்டு வீட்டுக்கார தங்கச்சி கிட்ட சாவி கொடுத்துடலாம். தங்கச்சி ரெண்டு சாவி இருக்கு, நீங்க ஒரு சாவி வச்சுக்கிட்டு பிள்ளைகள்ட்ட ஒரு சாவி கொடுத்துருங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு அம்மாட்ட ஒரு சாவி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா லேட்டா வரதுக்குள்ள ஆளுக்கு ஒரு சாவி வச்சுக்கோங்க.
புடியா போச்சியாவான் உதறாம எடுத்து போடியா மடி போட வந்து சிறப்பா வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் அரிசி காய்கறி பாய் தலகாணி பாத்திரம் துணி இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இது வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவே சேர்ந்த உதயகுமார் காய்கறி. இவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு இந்த கஷ்டப்படுற தங்கச்சிக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து கடவுள் நீண்ட ஆயுள கொடுத்து உடலுக்கு சத்திய கொடுத்து இன்னும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படுற நிறைய மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும்னு நாங்க எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். இவங்க வந்து தொடர்ந்து மாசம் மாசம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 20 வீட்டுக்கு மேல வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீடு கட்டி கொடுத்து இவ்வளவு பொருளும் வாங்கி கொடுத்துருக்காங்க. உதயகுமார் காயத்ரிக்கு உயிர் உள்ள வரையும் மறக்க மாட்டேன். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.